பிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்பது அருட்பிரகாச வள்ளலார் தமது இறுதியான பேருபதேசத்தில் வெளிப்படுத்திய மகாமந்திர பாவம். இந்த மகாமந்திரத்தில் ஒரு சொல்தான் தனிப்பெரும் கருணை என்பதாகும். அகரம் என்கின்ற உயிரெழுத்தில் துவங்கும் அருட்பெருஞ்சோதி என்ற சொல் என்றும் உயிருடன் விளங்கும். அதே சமயம் ஆயுத எழுத்தான அக்கு என்பதை தனிநிலை என்பார்கள். இந்த தனிநிலையை குறிக்கவே தனிப்பெரும் கருணை என்பதில் தனி என்கின்ற வார்த்தை வந்தது. ஆயுத எழுத்து என்பது சிற்சபை, பொற்சபை, ஞானசபை மற்றும் இடதுக்கண், வலதுக்கண், நெற்றிக்கண்ணை குறிக்கும். இதனை எல்லாம் சேர்த்து மாடம் என்ற சொல்லால் சித்தர்கள் குறிப்பார்கள். அந்த காலத்தில் அனைத்து இல்லங்களிலும் விளக்கு ஏற்றுவதற்கென்றே ஒரு மாடம் அமைப்பு இருக்கும். நமது உடம்பு என்னும் வீட்டிலும் மாடம் என்கின்ற இடத்தில் இறைவனால் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது. அதனை குறிக்கவே தனி என்கின்ற வார்த்தை வந்தது. ஆ என்னும் அருட்பெருஞ்சோதி விளக்கானது நமது உடம்பில் தனி என்கின்ற மாடத்தில் அணைந்து விடாமல் என்றும் அணையா தீபமாக விளங்க வேண்டுமானால் நமக்கு இறைவனின் முதல் சாதனமான பெருங்கருணை தேவைப்படுகிறது. இவ்வுலகில் இந்த கருணை என்பதற்கு ஒரு நிலை பார்த்தால் அது அளவில்லா கருணை என்று சொல்லப்போனால் இறைவன் தரும் கருணை மட்டுமே அளவில்லாதது. அதைத்தான் பெரும் கருணை என்று வள்ளலார் குறிப்பிட்டார். இது மற்ற கருணைகளை விட மாறியிருப்பதால் தனி பெரும் கருணை என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவ்வுலகில் இதுவரை வந்த எவ்வித மானிடரும் தங்களது மாடத்து விளக்கை அணையா தீபமாக வைத்துக் கொள்ளவில்லை. வள்ளலார் ஒருவரே மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து தமது உடம்பின் மாடத்தில் உள்ள தீபத்தை என்றும் என்றும் அணையா தீபமாக வைத்துக் கொண்டுள்ளார். அதற்கு காரணமே இந்த தனிப்பெரும் கருணைதான். ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை என்னும் தயவினை வள்ளலாருக்கு அளித்ததும் இந்த தனி பெரும் கருணைதான். சமரச சுத்த தன்மார்க்க சத்திய தர்மச்சாலையை வள்ளலார் தோற்றுவிக்க காரணமாக இருந்ததும் இந்த தனிப்பெரும் கருணைதான். சமரச சுத்த தன்மார்க்க சத்திய சங்கத்தை வள்ளலார் தோற்றுவிக்க காரணமாக இருந்ததும் இந்த தனிப்பெரும் கருணைதான். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபையை வள்ளலார் தோற்றுவிக்க காரணமாக இருந்ததும் இந்த தனிப்பெரும் கருணைதான். அப்படிப்பட்ட அந்த தனிப்பெரும் கருணை பற்றி விரிவாக உபதேசம் வள்ளலார் வழங்கப்பட்டது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி. ஆகவே அன்றைய தினம் தனிப்பெரும் கருணை நாள் என்று தமிழக அரசால் கடைபிடிக்கப்படுகிறது இந்த வருடம் முதல். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.